வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் இனிஷியேஷன், டாஸ்க் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவோம். டாஸ்க் அப்படின்னும் போது செயல். ஆனால் இதில் வந்து எங்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து குழந்தைங்களோட ஒர்க் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஆர்வமாக சீக்கிரமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் அடிஷ்னலாக இன்னும் ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கறது. ஏன் அப்படின்னா, ஈவினிங் ஆச்சுன்னா குழந்தை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். இதெல்லாம் வந்து பிடிவாதத்துக்கு முதல் காரணமாக அமையும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை வந்து எல்கேஜி படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து முதல் அனுபவம் ரைட்டிங் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அது வரைக்கும் அவன் வந்து ரைட்டிங் பண்ணது கிடையாது. இன்னொன்று அவனோட மனசில் என்ன அப்படின்னா, அண்ணா மாதிரியே நான் எழுதுறேன், அதே மாதிரி எனக்கு ஏ நான் என்னன்னு தெரியும், எஃப் நான் என்னன்னு தெரியும்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அந்த அனுபவம் முதல் தடவை ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆர்வமாக அதில் இருந்தது. ஸோ வீட்டுக்கு வரும்போது ஹோம்ஒர்க் வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு பேஜ் அனுப்பிச்சி விடுவாங்க. குழந்தை ரொம்ப ஆசையாக அந்த ஹோம்ஒர்க் வந்து செஞ்சுட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல வந்து ஒரு அரை மணி நேரம் செய்யக்கூடிய வேலை வந்து குழந்தைக்கு மாஸ்டரி அப்படின்னு வந்த உடனே அதை வந்து சீக்கிரமாக செய்ய ஆரம்பித்தான். இவன் சீக்கிரமாக செய்ய ஆரம்பித்த உடனே அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன பயம், என்ன அவன் 10 நிமிஷத்துலேயே முடிக்கிறான், 10 நிமிஷத்துலேயே அவன் போயிட்டான் அப்படின்னா எப்படி படிப்பான் அப்படின்னு சொல்லி, சரி ஒரு பேஜ் எழுதிட்டேன், ஸ்கூல் புக் எடுத்து வச்சுட்டு நான் தனி ஹேண்ட் ரைட்டிங் நோட் வச்சுருக்கேன், நீ எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து குழந்தை வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் அழுது பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து இல்லை நீ எழுதலைன்னா உன்னை நான் பனிஷ் பண்ணுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன்னு சொல்லி த்ரெட் எல்லாம் கொடுத்த உடனே அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு பயத்தில் வந்து அந்த ஒர்க் செய்ய ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் கழிச்சு செய்ய ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, ஸ்கூல் ஹோம் ஒர்க் நல்லா ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்த குழந்தை ரொம்ப மெதுவாக எழுத ஆரம்பித்தான். ஏன்னா குழந்தையோட மனசில் பதிவானது என்ன அப்படின்னா, நீ சீக்கிரமாக எழுதுறதுனால தான் உனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறாங்க, அதனால நீ வந்து மெதுவாக எழுதுன அப்படின்னா உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் கிடைக்காது அப்படின்னு. இது தொடர்ந்து இதே மாதிரி ஒரு 1 மந்த் போனதுக்கப்புறம் சைல்டுக்கு வந்து ரைட்டிங் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து டீச்சர்ஸுமே சரி பேரண்ட்ஸுமே சரி இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு சைல்டுக்கு வந்து நீங்கள் ஒரு பழக்கத்தை வந்து டெவலப் பண்ணுறீங்க, ஒரு புது ஸ்கில் சொல்லி கொடுக்குறீங்க, எதுவாக இருந்தாலும் அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரொம்ப கிளியராக உங்கள் மனசில் தெளிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை இந்த பேஜ் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் எழுதிட்டாங்க அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிருது, இல்லை ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 20 நிமிஷத்தில் இது சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சர்டன் வெரி கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து செட் பண்ணிக்கணும். இந்த அமைப்பு ஏன் கிளியராக நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா, பிரெயினில் வந்து திங்கிங் பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து டாஸ்க் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஒர்க் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒர்க் வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா முடிஞ்சிடும் அப்படின்றதும் தெளிவாக அவங்களுக்கு வந்து செட் ஆகிடும். இது ரெண்டுமே நீங்கள் கிளியராக செட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும், அதாவது ஆர்வமாக அந்த செயலில் வந்து அவங்க இறங்குவாங்க, அதை வந்து தொடர்ந்து ஆசைப்பட்டு செய்வாங்க. ஆனால் டாஸ்க் இனிஷியேஷன், அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுல அவங்களுக்கு தெளிவில்லைனாலும் சரி, இல்லை எப்போ கம்ப்ளீட் ஆகுது இல்லை கம்ப்ளீட் ஆனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவில்லை அப்படின்னா அந்த செயல் வந்து எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ அது வந்து செய்வாங்க. ஸோ இது நீங்கள் வந்து நிறைய அனுபவங்களில் பார்க்கலாம். அதாவது ஒரு சைல்டு வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோம்ஒர்க்கே வந்து செய்யாமல் வேணும்னு புக்கை வீட்டில் ஸ்கூலில் விட்டுட்டு வராங்க அப்படின்னா அதுக்குமே ரீசன் என்ன இருக்கும் அப்படின்னா, வீட்டில் வந்து அம்மா திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டா கூட இன்னொரு தடவை படி ஒப்பிச்சு சொல்லு இல்லை இன்னொரு தடவை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றனால சைல்டு வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே தான் பெற்றோர்களாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சைல்டுக்கு வந்து ரேட் ஆஃப் லேர்னிங் ஸ்பீட் ஆஃப் லேர்னிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரேட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா எவ்வளோ அவங்க வந்து கற்றுக்குறாங்க, அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் லேர்னிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களால அது வந்து கற்றுக்க முடியுது. இது ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசமாக இருக்கும், அதே குழந்தைக்கு வேறு வேறு சப்ஜெக்ட்டுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும்போது அந்த ரேட் அண்ட் ஸ்பீட் வேறு மாதிரி இருக்கும், ஆர்வம் இல்லாத போது அதே குழந்தைக்கு அந்த விஷயம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரே சப்ஜெக்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வேறு வேறு கான்செப்ட் படிக்கும்போது கூட அந்த ரேட் அண்ட் ஸ்பீட் வந்து மாறும். ஸோ அதனால நம்ம வந்து அந்த அமைப்பில் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றது வந்து சைல்டோட கிளியராக செட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த மாதிரி இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும்.
இது ரெண்டுமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சைல்டு வந்து அந்த டைம்குள்ளே செய்யக்கூடிய செயலில் வந்து நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது அந்த ப்ராசஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து படிக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து நார்மலாக சின்ன கிளாஸ்லலாம் வந்து ரைட்டிங் ஹோம்ஒர்க் மட்டும்தான் ஹோம்ஒர்க்குன்னு சொல்லி நம்ம செட் பண்ணிடுறோம். இல்லை வெறும் ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கிறது மட்டும் ஹோம்ஒர்க்குன்னு செட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக அந்த சப்ஜெக்டை வந்து படிக்கிறது வந்து நம்ம செட் பண்ணுறது கிடையாது. இது செட் பண்ணாதனால என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய கிளாஸுக்கு போகும்போது அவங்க வந்து இருக்கிறத மட்டும் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு புக்கை தூக்கி போட்டு போகிறது வந்து பழக்கமாயிடும். ஸோ பிகினிங்லேருந்தே நீங்கள் இந்த ஹேபிட் செட் பண்ணும்போது, கண்ணு இன்னைக்கு வந்து மூணு வேலை மிஸ்ஸு கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த வேலை எக்ஸ்ட்ரா செய்ய போகிறோம் அப்படின்றத கிளியராக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அமைப்பு செட் பண்ணிக்கிங்க. நான் ஏற்கனவே பல பகுதிகளில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஏஜ் பிளஸ் 3 மினிட்ஸ், ஒரு வயசு பிளஸ் 3 நிமிஷம் தான் ஒரு குழந்தையால் கவனிக்க முடியும். ஸோ ஒரு நீங்கள் ஹாஃப் அன் அவர் உட்கார வச்சா கூட ஏஜ் பிளஸ் 3 மினிட்ஸாக அதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஃபுல் ஃபோக்கஸோட அவங்களால வந்து அந்த ஒர்க் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன கிளியர் பண்ணிடுறீங்க, இந்த 4 வேலைகள் செய்ய போகிறோம், அதில் 3 விஷயம் வந்து ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வேலை நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்கிறோம் அப்படின்றது முதல்லையே சொல்லிடுறீங்க. அது போக இந்த 4வது விஷயம் முடிக்கும் போது என்ன செய்ய போகிறோம், விளையாட போகிறோம் இல்லை டிவி பார்க்க போகிறீங்க அப்படின்னு குழந்தைக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி இந்த அமைப்பு செட் பண்ணும்போது குழந்தை, சப்போஸ் நீங்கள் செட் பண்ணியிருக்கிறது 1/2 மணி நேரத்துக்கு செட் பண்ணியிருக்கீங்க, குழந்தை வந்து இது 15 நிமிஷத்துலேயோ 20 நிமிஷத்துலேயோ முடிச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ரீடம் கொடுத்து விளையாடுறதுக்கு நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அலோவ் பண்ணிடணும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா 1/2 மணி நேரம்னா 1/2 மணி நேரம் அவங்க உட்காரணும் அப்படின்றத நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பிடிவாதமாக மாறிடும். இது ஏன் வந்து நம்ம சீரியஸாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் குழந்தை வந்து மாஸ்டரி லெவலுக்கு போகுதா அப்படின்றதும் நம்மளுக்கு புரியும். ஏன்னா இன்னும் ஃபாஸ்டராக அவங்க செய்யும் போது ரேட் ஆஃப் லேர்னிங்கும் சரி ஸ்பீட் ஆஃப் லேர்னிங்கும் சரி அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ பெற்றோர்களாக நம்ம வந்து ஒரு புது ஸ்கில் டீச் பண்ணும்போதும் சரி, ஒரு நல்ல பழக்கத்தை செட் பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து கிளியராக எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி முடிக்கணுன்றதை தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்றதும் தெளிவுபடுத்திட்டு குழந்தைக்கு வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்க ஒர்க்கு முடித்த உடனே அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்றைக்குமே பிடிவாதமாகவோ அவாய்டன்ஸாகவோ மாறாது. நம்ம வந்து நம்மளோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஆர்வம் குறைஞ்சிரும், பிடிவாத குணம் அதிகமாகிடும், ஒர்க் வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சேஞ்சஸ் நீங்கள் வந்து அவங்களோட ஸ்டடி ஹேபிட்ஸ்லையும் சரி ஹேபிட் ஃபார்மேஷன்லையும் சரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லாங் டேர்மில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.